வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இந்த மாதிரி ஒரு தினசரி வந்து இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்டருந்து உங்களுக்கு செய்தி வரும். தயவுசெய்து அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மக்கள்கிட்டேருந்து மக்கள் வெளியில் நடமாட்டம், அவங்களுக்கு தேவையான அறிகுறிகள் இதெல்லாம் அந்த பல்சஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை சிரமம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணர்வோடு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தயவுசெய்து எங்களோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். இப்போது இந்த மார்க்கெட் பகுதி எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட் பகுதி வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், அது வந்து காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா அந்த இப்போ மளிகை பொருட்கள் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அந்த மார்க்கெட் பகுதியில் பூரா நாம் வெளியில் கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற பள்ளி அல்லது பெரும் திடல்கள் அந்த பகுதிக்கு அதை கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்க உங்களுடைய சுகாதாரத்தை முன்வைத்து தான் இவங்களெல்லாம் அந்த இடத்துல மாற்றி வச்சுருக்குறோம். இப்போ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க 8 இடத்துல நமது மாவட்டத்தில் இந்த ஏற்கனவே செயல்பட்டு வந்த அந்த மார்க்கெட் பகுதியை இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தூரம் கிடையாது, அந்த சிட்டிக்குள்ளேயே தான். இது திருவண்ணாமலை பகுதியில் வந்து மாவட்ட பகுதியில் வந்து 3 இடத்துல அது மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் புதுசாக ஏற்கனவே திறந்தது திரும்ப ஓப்பன் பண்ணி ஆர்ட்ஸ் காலேஜில் 4 இடத்துல செயல்படுறோம். செங்கமில் ஒரு புதிய இடம் கண்டுபிடிச்சிருக்கோம், புதிய பெருந்து நிலையத்தை அந்த பஸ் ஸ்டாண்டையே வந்து நம்ம மார்க்கெட்டாக மாற்றுறோம். எனக்கு அது ஒரு பெரிய ஏரியா, மார்க்கெட்டில் இருக்கும்போது எல்லோரும் போய் தொந்தரவாக இருக்குது, போய் அந்த சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியல அப்படி இருக்க அப்படியே அந்த மார்க்கெட்டையும் நம்ம மாற்றிட்டோம். அதுபோல் போளூர் பகுதி, ஆரணி பகுதி, செய்யார் பகுதி, ஆரணியில் வந்து கோட்டை மைதானத்தையும் நம்ம வச்சுருக்கிறோம். பெரிய கிரவுண்டு, நீங்கள்லாம் ரொம்ப எளிதாக போய் மார்க்கெட் பண்ணுற மாதிரி செய்யார் பகுதியில் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த மார்க்கெட்டை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்தவாசி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அந்த இடத்துக்கிட்ட வச்சுருக்கோம். மக்கள் அங்கே வந்து விசாலமாக வந்து வாங்கிட்டு போய் கீழ்பெனாத்தூரில் வந்து வட்டாட்சியர் அலுவலக சாலை ஓரம் அந்த பக்கம் நம்ம வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தான் இதை நம்ம ஆரம்பித்தோம், ஆனால் இன்றைக்கே ஒரு திருப்தியான ரிசல்ட் இல்லை. ஆனால் போக போக இதை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக இது கீழே இன்னும் இதோட தரத்தை வந்து உயர்த்தி கொண்டே இருப்ப மொழியே இதை குறைக்க மாட்டோம். இன்றைக்கி காலையில் நானே போய் நேரடியாக வந்து திருவண்ணாமலை வட்டத்தில் இருக்கிற அந்த பகுதியில் நகராட்சி பகுதியில் இருக்கிற மார்க்கெட்லாம் போய் பார்த்தோம். மக்கள் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைச்சு பண்ணிங்கன்னா எங்களுக்கு வரும். நீங்கள் வரும்போது எல்லாம் பைய தூக்கிட்டு திரும்ப அந்த மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு பேரிடர் இல்லாத ஒரு நாட்களில் எப்படி வெளியில் வருமோ அது மாதிரி தான் வரணும் ஒழிய இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம மனசளவில் பாதிக்கப்படணும். தயவுசெய்து பெரியவங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பாதீங்க, இது என்னுடைய எச்சரிக்கை. பெரியவங்க பர்டிகுலராக வந்து 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்கள அனுப்பாதீங்க. ஏன்னா வீட்டிலலாம் யார் இப்போ வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. வீட்டில் இருக்க முடியலன்றீங்க, காய்கறிக்கு வாங்கினாக்க பெரியவங்களாக வர்றாங்க, அது எதுக்குன்னு தெரியல. பெரியவங்கள தயவு செய்து அனுப்பாதீங்க, அவங்க தான் பைய தூக்கிக்கிட்டு காலையில் வந்து நிறைய பேர் அவங்க வர்றாங்க. தே ஆர் மச் வல்னரபிள், ப்ளீஸ் கேர்ஃபுல், பெரியவங்களை அனுப்பாதீங்க. இன்னொன்று, அந்த பெரியவங்களோட கூட அனுப்புறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க போகணும்னு ஆசைப்படும், வாழ் படிக்கும், கூட்டி கூட வருது, ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு பெரிய பாட்டி வர்றாங்க. அந்த ரெண்டு பேருமே வல்னரபிள் குரூப்பு. திரும்பி போகும்போது அவங்க எப்படி திரும்ப போவாங்கன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு இந்த நோய் பரவல் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கணும். அடுத்த காலடி நமது மாவட்டம் தான் வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம எந்த நேரத்திலும் நம்ம மாவட்டத்தில் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் வீட்டில் இருக்கிறது பெட்டர். உங்களுடைய அடிப்படை வசதிக்கு தான் டெய்லி மார்க்கெட்டு வந்து வாங்கணுன்றதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். 2 நாளைக்கு வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கேங்க, சாதாரண நாளில் கூட வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி வந்தானே ஃப்ரிட்ஜில் தொடர்ந்து நீங்கள் காய்கறி வாங்குவீங்க. நான் எங்கள் வீட்லேயே நான் சாப்பிட்ருக்கேன், வெள்ளிக்கிழமை ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்வாங்க, அதெல்லாம் என்ன திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாங்கி போட்ட காயில் கடைசியாக 1-2 மிஞ்சி போனதெல்லாம் எடுத்து கடைசியில் பிரியாணி பண்ணுவீங்க. 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு காய்கறி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கேங்க, வாங்கி போட்டுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை டெய்லி பைய எடுத்துகிட்டு வரணும்லாம் நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் கடைக்கு வரலாம் அப்படின்றதையும் நினைக்காதீங்க. நாளையிலேருந்து மார்க்கெட் செயல்படும் ஒழியே அது வந்து உங்களுடைய அடிப்படை தேவைகள் தான். தயவு செய்து நாளைக்கு கடை இருக்குமா கிடைக்காமல் போயிடுமா, பசியாக இருப்போமா, பட்டினியாக போயிடுவோமா, குழந்தைங்கள்லாம் பசியில் இருப்பாங்களா, பயமே பயப்படாதீங்க. அதை மனசை பயந்துக்கிட்டு அட்வான்ஸாக வாங்காதீங்க. நம்ம மாவட்டத்துக்கு தேவையான எப்போதும் போல் தான் நம்ம இருக்கிறோம். எப்போதும் போல் இந்த காய்கறிகளும் சரி, நம்முடைய அடிப்படை தேவைகளான அரிசி பருப்பு இந்த மாதிரி விவசாய பொருட்களாக சரி, அதெல்லாம் ஏற்கனவே நிலத்தில் இருக்குது, பயிரிடப்பட்டு உள்ளது. அதெல்லாம் அன்றைக்கி விவசாயத்தில் எடுத்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்க மொழியே புதுசாக ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. இது யாருக்கு பலன் அடைய போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இப்போ இவ்வளோ நாளைக்கு எங்கே டிமாண்டோ நம்ம ஆவரேஜ் நம்மளுடைய மாவட்டத்தில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது அப்படியே தான் இருக்க போகுது. இருக்கணும், அதுதான் முறை. எனக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ ஹோட்டல் மூடியாச்சு. இப்போ ஹோட்டல் மூடினதுக்கப்புறம் ஹோட்டலில் என்ன எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ அத்தனை
பத்து பேர் சாப்பிட்டதுக்கு உண்டான ஹோட்டல்காரவங்க போய் காய்கறி வாங்கினாங்க, மளிகை ஜாமா வாங்கினாங்க, சமைச்சாங்க, கொடுத்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க, சம்பாரிச்சாங்க. இன்றைக்கி அது இல்லை, அதை இன்றைக்கி வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த காய்கறியெல்லாம் வீட்டில் போய் வாங்க போகிறோம். அப்போ அன்றைக்கி வந்து நம்ம 2 கிலோ வாங்கினவங்க இன்றைக்கி 2.5 கிலோ வாங்க போகிறோம். 1.5 கிலோ காய்கறி வாங்கி சாப்பிட்டவங்க இன்றைக்கி 2 கிலோ வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னாக்க நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், அவ்வளோதானே ஒழிய. மற்றபடி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகலை. அது நீங்கள் எப்படி அந்த முறையை ஒத்துழைக்கிறீங்களோ அது பார்த்து அது மாதிரி தான் நாங்கள் ஏற்படுத்த முடியும். விலைவாசியையும் நாங்கள் வந்து முழுமையாக கட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். அப்படி எதுவும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த இன்டர்வென்ஷன் எங்கள்கிட்ட எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுவோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை அனைத்தையும் இந்த காலகட்டத்துக்குள்ளே வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 2:30 மணிக்கு மேலே எந்த கடையும் இருக்காது, எக்ஸப்ட் மெடிக்கல் ஷாப். ஹோட்டல்ஸ் மட்டும் வந்து ஈவினிங் வந்து 6லேருந்து 9 மணி வரைக்கும், அதுவும் வந்து ஹோம் டெலிவரி அந்த சர்வீஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்ம லிமிட்டடாக அலோவ் பண்ணுவோம், வேறு எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டோம். 2:30 மணிலேருந்து டோட்டல் பேன், ஒரு தலையை கூட நாங்கள் வெளியில் பார்க்க மாட்டோம். கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஏன்னா இது ஹெல்த் சம்மந்தப்பட்டது, இது 4 பேரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி கடுமையான முடிவுகள் எடுக்க போகிறோம். நிறைய வெஹிக்கிள் இது வரைக்கும் சீஸ் பண்ணியிருக்கோம், இதை தொடர்ந்து வெஹிக்கிள் சீஸ் பண்ணுறது மட்டும் இருக்காது, லைசன்ஸையும் கேன்சல் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களை ஹராஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கிடையாது, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தான் இந்த மூமெண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நாங்கள் நீங்கள் படிக்கிட்டுருக்கோம். எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது, ஒத்துழைப்பை தான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஒத்துழைப்பை நீங்கள் கொடுப்பதற்காக தான் நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கிற நிலையை இன்றைக்கி பார்க்க எங்களுக்கெல்லாம் உங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற நிலையை நாங்கள் இன்றைக்கும் மனசில் வந்து பயந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அச்சத்தில் இருக்கோம். தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எங்களெல்லாம் நாமெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கோம். அந்த ஈவன் பெட்ரோல் பங்க்கு கடைங்க கூட எதுவுமே வந்து 2:30 மணிக்கு மேலே செயல்படாது. பெட்ரோல் பங்க் வந்து நம்ம 1:08 போடுற வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் பங்க் கலந்துப்படும், மற்ற எதுக்குமே வந்து எந்த இதுவும் கிடைக்காது. மளிகை சில்லறை வியாபாரிகள் அவங்க நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க, அதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த பழைய நிலைமையிலே இருக்காங்க. நான் இங்கே தான் வச்சு வியாபாரம் பண்ணுவேன், இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன், என்னை கடை திறந்து வச்சு வியாபாரம் பண்ண அனுமதிக்க அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் நான் வச்சாங்க. அதெல்லாம் அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் நான் நீங்கள் வாங்க, நான் இடம் தர்றேன். அப்படி இல்லைன்னாக்க அவங்கவுங்க ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் பொருளை உங்கள் வீட்டுக்கே வர வச்சுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வந்து நமது மாவட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், எங்கெங்கே மார்க்கெட் நடக்குது ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பொருட்கள் ஆன்லைனில் உங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டெலிவரி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெலிவரியில் இப்போ வந்து அவங்க உங்கள் வீட்டிலேயே வந்து அந்த பொருளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருவண்ணாமலை நகராட்சி பகுதியிலேயே வந்து 57 கடைகள், நீங்கள் கடைக்கு போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சொல்லி ஆர்டர் பண்ண போகிறோம். அது மாதிரி நமது மாவட்டத்தில் மொத்தம் 161 கடைகள் அந்த மாதிரி வந்து நம்ம அரசு கடைகள், தனியார் கடைகள். இந்த 161 கடைகள் அடையாளம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கோம். இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னாக்க வீட்லேயே அந்த காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பில்லுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்தவங்க காசை கொடுத்துட்டிங்கன்னா பொருளை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த பட்டியலை வந்து நம்மளுடைய மாவட்ட வெப்சைட்டில் நாங்கள் போட்டிருக்கோம், அதில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அதில் அந்த கடை டீட்டெயில், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இதுவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு வேண்டுகோள், யாரும் கேட்டாங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனால் ஆன்லைன் கிடையாது. அப்படியே கேட்டால் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, ஆன் டெலிவரியில் என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 161 கடைகளையும் எந்த பொருட்கள் என்ன எங்கே வாங்கணும் அந்த பகுதியில் இருக்கிற கடைகளில் தயவுசெய்து ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா, தூரத்தில் இருக்கிற ஒரு கடையில் அந்த கடையில் நல்லாயிருக்கும், தக்காளி பெருசாக இருக்கும், நல்லா சிகப்பாக இருக்கும், இப்போ இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, தக்காளி எப்படி இருந்தால் என்ன, தக்காளி கிடைக்குதாங்கிறதே பிரச்சனையாக இருக்குது. காலையில் பார்த்தோம் மார்க்கெட்டில் ஒரு அம்மா வந்து கூடையை எடுத்துக்கிட்டு அப்படியே வரிசையாக இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகிறாங்க, இங்கிட்டு வர்றாங்க 3 வாட்டி அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டாக்க, தக்காளி எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கான், லேசாக அங்கங்கே மஞ்சள் கலராக இருக்கான், சரியாக பழுக்கலையா, அதுக்காக வேண்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இது என்னத்தை உங்களெல்லாம் சொல்லி திருத்த வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னமோ ரைட்டு. இப்போது உங்களுக்கு இந்த 161 கடை இன்றைக்கி எங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. இந்த கடை லிஸ்ட்டில் வந்து வியாபாரிகள் யாராச்சும் கூடுதலாக இல்லை சார், நாங்களும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, நாங்களும் வீட்லேயே இருந்து நாங்கள் பண்ணுறோம். இது மூலமாக இது 1 நாள் 2 நாள் நடக்க போகிறது கிடையாது. வியாபாரிகள் உங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய அந்த வியாபார முறையை மாற்றணும், அது மனசளவில் மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது மூலமாக ஒரு அமைதியாக உங்கள் பகுதியில் இருக்கிற 5 பேருக்கு 10 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியும். எத்தனை நாள் இப்படி இருக்க முடியும், 1 மாதத்துக்கு மேலே ஒரு வேலைக்கு போனவங்க, கடையில் வந்து வேலை பார்த்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எத்தனை நாள் இருக்க முடியும். அப்போ வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள்
ஃபோனை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாக்க ஆர்டர் எழுதிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் பேக் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் வந்து அந்த பேக் பண்ணி வண்டியில் வச்சுருவார், அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க, கொடுத்துட்டு வர போகிறாங்க. நீங்கள் இப்போ டோர் டெலிவரி சார்ஜஸ் கூட உங்கள் மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய அந்த கஸ்டமருடைய கஸ்டமரும் நீங்களும் வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணாமல் அது ஒரு மினிமம் சார்ஜ் நீங்கள் வாங்கிக்கிட்டு டோர் டெலிவரியை என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ காய்கறிக்காரர்கள் தயவுசெய்து உங்களுக்குலாம் சொல்கிறோம், உங்களுக்கு ரொம்ப ஆம்பிள் வாய்ப்பு. இந்த கடை வந்து 2:30 நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னாக்க, இங்கே வந்து மக்கள் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடாது தான். தயவுசெய்து நீங்கள் வீலில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய வியாபாரம், ஒரு பெரிய லாபம் வரக்கூடிய சூழ்நிலை. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன கடைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க, ஒரு டாடா ஏசியோ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன வண்டியோ ஒரு தள்ளு வண்டியவோ வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெரு தெருவாக வியாபாரம் பண்ணிங்கனாக்க எங்களுக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நல்ல வியாபாரம் கிடைக்கும், நீங்களும் மனநிறைவோடு போவீங்க, நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இதற்காக ஷாப் ஆன் வீல் இதை கொஞ்சம் நீங்கள் வாங்க, மேலே வாங்க. ஒரு பெரிய அதிக செலவெல்லாம் கிடையாது இதில். என்ன நீங்கள் வந்து இப்போ கடையை வச்சுக்கிட்டு அதுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு என்ன கரண்ட்டு பில்லை கட்டிக்கிட்டு ஒரு ஆளை போட்டு சம்பளம் பண்ணுறது கொடுக்குறத விட இதில் ரொம்ப உங்களுக்கு கம்மியான செலவு தான் ஆகும். அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொஞ்ச நாள் மாற்றி தான் ஆகணும். அதை மாற்றாது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே. அதை மாற்றிக்கிங்க. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும், வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் தான் நாங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பீங்க. மற்றபடி மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு மருத்துவ ரீதியாக நாங்கள் என்ன கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், என்ன தேவையும் நாங்கள் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறோம். எந்த நிமிஷமும் உங்களுடைய தேவைகளை, ஆனால் உங்கள் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் மருத்துவராக ஃபஸ்ட்டு இருக்கணும், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அதுக்கு முத மருந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறது தான், அதை எடுங்க. வீட்டில் பார்த்துட்டு 2-3 பேர் இருக்காங்க, சும்மா ஒரு பையன் எடுத்து வச்சுக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கார அம்மா அப்படியே வர்றாங்க, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க, அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு வர்றாங்க, அக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டு வர்றாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. இது இப்போ தேவையில்லை உங்களுக்கு. இப்போதைக்கு இப்போது உங்களுக்கு காய்கறி அப்படியே வெளியில் வர்ற மூமெண்ட்டை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய நோக்கமும் கூட. அதுக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைக்கும். இன்றைக்கு எடுக்கப்பட்ட இந்த வசதிகளை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகத்திலிருந்து இதுபோல் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து புது உலகத்தை பார்க்கும்போது நேற்றிலிருந்து பிரச்சனையோடு நீங்கள் அடுத்த நாளை தொடராத அளவுக்கு நாங்கள் மாவட்ட நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமைதியாக இருக்கவும், வீட்டிலேயே இருக்கவும். நன்றி.